எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் எடுத்துட்டு கார்ட்போர்டில் வச்சு ஒரு ரவுண்ட் போட்டு எடுத்துக்கோங்க. அதே பிளேட்டை வச்சு ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு நிலா மாதிரி வந்துடும். அந்த நிலாவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிலா ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம பிளாக் கலர்ல பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பேப்பர் வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பேப்பர் வந்து ஒட்ட போறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேப்பர் ஒட்டி பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. நீங்கள் பேப்பர் ஒட்டலாம், இல்லைன்னா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பேப்பர் ஒட்டி காமிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பேப்பர் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் சைடுமே நம்ம வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த நிலா ஷேப்புக்கு வந்து கொஞ்சம் பேப்பரை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து பேக் சைடில் ஒட்டும் போது நமக்கு நல்லா ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். அந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நிலா ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க, எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. வந்து ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இதை என்ன பண்ண போகிறோம்னா சைடில் சின்ன சின்னதாக கட் பண்ணணும். அப்போ மடித்து ஓட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ண இடத்துல இந்த மாதிரி மடித்து ஓட்டிடுங்க. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து மடித்து ஓட்டிக்க போகிறோம். இதை ஃபுல்லாக மடித்து ஓட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி தான் இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லதாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த பேப்பரை இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான சைஸ் வரும். இல்லை அப்படின்னா ஒரு 7x7 அப்படின்ற அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. 7x7 8x8 அந்த சைஸில் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை வந்து 3 தடவை வந்து முக்கோணமாட்டம் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த மாதிரி பூ மாதிரி வரைஞ்சிக்கணும். வரைஞ்ச பின்னாடி அதை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. இதே மாதிரி நம்ம ஒரு 3 பீஸ் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ விரித்து பார்க்கும்போது நமக்கு சூப்பரான ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது. இப்போ வந்து சிசரை வச்சு இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து மடித்தாச்சு. இதே மாதிரி நம்ம 3 பூவையுமே மடித்து விட்டுக்கணும். பார்க்குறதுக்கு நேச்சுரலான பூ மாதிரி தெரியும், அதுக்காக தான் இந்த மாதிரி மடித்து விடுறோம். இப்போ மடித்தாச்சு. இப்போ வந்து 1x1 வந்து நம்ம கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறோம். கொஞ்சம் லைட்டாக கிராஸ் கிராஸாக வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு வந்து நமக்கு பூ வந்து அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 3 ஒட்டியாச்சு. நடுவில் ஓட்டுறதுக்காக நான் எல்லோ கலர் வந்து எடுத்திருக்கேன் பேப்பர். அதை வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி அதை 3-4 மடித்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ வந்து நடுவில் வைக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கரெக்டாக வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ளவர் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆரஞ்சு, பிங்க், எல்லோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலராக வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பிரைட் கலராக பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம சென்டரில் வந்து பிளாக் கலரே ஒட்டலாம். ஆனால் பேக்ரவுண்ட் பிளாக் கலரில் இருக்கிறனால சென்டர் பிளாக் கலர் ஒட்டினோன்னா நமக்கு அட்ராக்டாக தெரியாது. ஸோ அதனால் பிளாக் கலர் ஒட்டாமல் டிஃப்ரெண்ட் கலரில் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரோல் பண்ணதில் வந்து லாஸ்ட்டாக வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ ஒட்டியாச்சு. இப்போ சென்டராகவுமே அதை வந்து ஒட்டிடலாம். அதுக்கு முன்னாடி லைட்டாக இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ வந்து லைட்டாக விரிஞ்ச மாதிரி தெரியும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம நிலா மாதிரி செஞ்ச கார்ட்போர்டில் வந்து ஒட்டிடலாம். நான் இந்த வரிசையில் தான் ஒட்ட போகிறேன். இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பிரைட் கலராக பார்த்து ஒட்டிக்கோங்க, அப்போ தான் லுக்காக தெரியும். இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே தொங்குறதுக்காக தோரணம் மட்டும் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க கலர் பேப்பரை. அதை வந்து சென்டராக பார்த்து நேராக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ரவுண்டாக உருட்டி எடுத்துருங்க. இதே மாதிரி ஒரு 3 பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கலர் வச்சுருக்கோம்னா ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், பிங்க் கலர் வந்து வச்சுருக்கோம். அப்போ அதே மாதிரி தான் நம்ம தொங்க விடணும். பார்க்குறதுக்கு சேமாக இருக்கும், அதனால நான் பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன், அதுக்கு மேலே எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன், அதுக்கு மேலே நம்ம வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கலாம். அப்போ நேராக பிடிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலரில் தெரியும். இதே மாதிரி ஒரு 3 பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம 3 மட்டும் தோரணமாட்ட தொங்க விடும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. 5 கூட தொங்க விடலாம். நம்ம வந்து கார்ட்போர்ட் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கனால நமக்கு 3 போதுமாக இருந்தது. பேக் சைட் திருப்பிட்டு நம்ம வந்து கரெக்டாக எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஹைட் வேணும், எந்த அளவுக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு பார்த்துட்டு கரெக்டாக வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. நான் கொஞ்சம் தள்ளி ஒட்டின மாதிரி இருந்தது, மறக்க மாற்றி ஒட்டிடுவேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஒட்டிக்கோங்க, எந்த ஹைட்டில் வேணும் அப்படின்னு பார்த்து வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருந்ததுனா ஃபஸ்ட்டே பார்த்து கட் பண்ணி எடுத்துருங்க. நமக்கு எந்த அளவு வேணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மேலே ஏற்றி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம்
ஃபஸ்ட்டு ஒன்று மாத்திரம் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ரெண்டையும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னுமே அந்த நூல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பிளாக் கலரில் ஒரு பேப்பர் கட் பண்ணி அந்த நூல் மேலேயே கம் அப்ளை பண்ணி வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்துக்கிறேன். அப்போ வந்து இன்னுமே அந்த நூல் வந்து கீழே விழுகாமல் இருக்கும். இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், இது கொஞ்சம் நல்லா காயிட்டும். இதை தோரணமாக தொங்க விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கிராஃப்ட் ஒர்க் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.